அந்தந்த மாணவர்களே, இது உயர்தரம் படிக்கக்கூடிய குறிப்பாக விஞ்ஞானத்துறை மாணவர்களுக்கு மட்டுமல்ல கலைத்துறை மாணவர்களுக்கும் இந்த தகவல் பிரயோசனமாக இருக்கு. இதில் மாணவர்களே, நான் இந்த வீடியோவில் உங்களை சந்திக்க வந்தது இம்முறை குறிப்பாக பரீட்சை எழுதியவர்கள் 20/21 எழுதக்கூடிய மாணவர்கள், இதே போல் 22, 23 அண்ட் எதிர்வரும் காலங்களில் பொதுவாக சகலரும் அறிய வேண்டிய சில முக்கியமான தகவல்கள். தற்போது எமது நாட்டில் உயர்தர பெறுபேறுகள் வரக்கூடிய ரிசால்ட்ஸில் சில மாற்றங்கள் அண்ட் முன்ன ஏபி சிஎஸ் டபிள்யூ இவ்வாறு வரக்கூடிய பெறுபேரில் தற்போது எங்களுக்கு மேலதிக சில பகுதிகள் இணைக்கப்பட்டிருக்கிற செய்தி. பலர் கேள்விப்பட்டிருக்கலாம், கேள்விப்படாமலும் இருக்கலாம். இனிவரும் காலங்களில் எமது பெறுபேறுகள் ஏ லெவல் ரிசால்ட்ஸில் புதுசாக ஒரு A+ அறிமுகப்படுத்த போகிறாங்க, அதே போல் ஒரு இயும் அறிமுகப்படுத்த ஏற்பாடாக இருக்குது. உங்களுக்கு வழக்கமாக 75 மேலே இருந்தாலே வரும், தற்போது 75, 84 என்று சொல்லியும் 85 மேலே இருந்தால் A+ சொல்லியும் பொதுவாக லண்டன் ஏல், எடெக்சல், கேம்பிரிட்ஜ் போன்றும் அதிலிருந்து சிறிய மாற்றம் அங்கே A+ A* எல்லாம் இருக்குமே. இப்போ இந்த B 65 மேலே, C 50 மேலே, S 35, 49 புதுசாக இ. உங்களுக்கு தெரியும், ஒரு பாடத்தில் டபுள் எடுத்தால் கூட மெடிக்கல் இன்ஜினியரிங் போக முடியாது, ஆனால் அந்த டபுள் 25 மேலே இருந்தால் என்ன, அப்படி ஒரு சட்டம் பல மாணவர்கள் கேள்விப்பட்டிருப்பாங்க. தற்போது இ அறிமுகப்படுத்திக்கிறாங்க, அப்போ இலகுவாக இருக்கு. 25 மேலே இருந்தால் இ, சைபர் 24 தான் இப்போது டபுள்யூ வரப்போகுது. முன்னவங்களுக்கு தெரியும், எஸ் இருந்தால் நாங்கள் பாஸ்ன்னு சொல்கிறோம் மே லெவல், தற்போது இயும் ஒரு பாஸ் ஆகத்தான் இருக்குது, எஃப் தான் ஃபெயிலாக இருக்குது. இவ்வாறு சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு சில சலுகைகளை ஏ லெவல் பெறுபேறுகளை காட்டிக்கிறாங்க. இரண்டு பக்கமும் மிக திறமையானவர்களுக்கும் வாய்ப்பு, குறைந்தவர்களுக்கும் ஒரு வாய்ப்பு. இவ்வாறு ஒரு புதிய அறிமுகம் கொண்டிருப்பதை பலர் அறிந்திருக்கலாம். என்றாலும் என்னுடைய சில கடமை, அவை நானும் உங்களுக்கு அறியப்படுத்த முயற்சிக்கிறேன். அது இப்படி இருக்க மாணவர்களே, இன்னும் மேலது மாணவர்களையும் குறிப்பாக இப்போ உங்களுக்கு தெரியும் டெக்னிக்கல் என படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு டெக் அவர்களுக்கும் கேல்குலேட் என இடிக்கெல்லாம் வழங்கப்படுவது போல் ஃபைனல் எக்ஸாம் கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் போன பாடங்களுக்கும் உங்களுக்கு தெரியும் எங்களை 4-3 பாடங்களை கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் பயாலஜி அல்ல கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் மேத்ஸில் மிக அதிக செல்வாக செலுத்தது சட்ஸ் கோவில் கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ். இந்த பாடங்களுக்கு விசேடமாக கேல்குலேட் ஒரு கேல்குலேட்டரும் எக்ஸாம் டிபார்ட்மெண்ட் தரையை தணிக்குது. இந்த செய்தி அநேகமாக பல மாணவர்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். அது மட்டுமல்ல, எல்லா ஏலெவல் பாடங்களுக்கும் வினாக்களை தெளிவாக நீங்கள் வாசித்து விளங்கி எடுக்கிறதுக்கு மேலதிகமாக ஒரு 15 நிமிடங்கள் ஒவ்வொரு பேப்பருக்கும் வழங்கப்படுமாம். அதற்கான ஏற்பாடுகள் இந்த கல் வழங்கப்படும் போது நாங்கள் விரும்பியதை பயன்படுத்த முடியாது. எக்ஸாம் டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு அங்கே தரப்படும், அதைத்தான் நீங்கள் பயன்படுத்தணும். அதனால் அடுத்த பக்க தீமை நன்மைகளை போல தீமையும் இருக்கு. பொதுவாக வினா தயாரிக்கும் பொழுது பேராசிரியர்கள் வினாக்களை தூக்கும்போது அவங்களுக்கு கணிப்பை செய்கிறதுக்கு ஒரு நேரம் ஒதுக்கப்படும். இப்போ கல் தரப்பட்டால் உங்களுக்கு அங்கே ஒரு நேரம் எஞ்சுவது அவங்களுக்கு தெரியும். அதனால் எதிர்வரும் காலங்களில் விசேடமாக கெமிஸ்ட்ரி பாடத்தை பொறுத்த மட்டும் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி ரசாயன கணிப்புகள் கேல்குலேட்டர் வரப்படுது, கேல்குலேட்டர் தரப்படுகிறது. எனவே கேள்விகளின் தரம் நிச்சயமாக மாறும், நிச்சயமாக மாறும்.
நீங்கள் இறுதி விடைகளை சுருக்கி எடுத்து அதிலிருந்து அந்த ரசாயனத்தை அந்த விடைக்கு இந்த விளக்கங்களை சொல்லக்கூடிய ஒரு சூழல், வினாக்கள், புதிய அமைப்புகள் உங்களுக்கு வரும். எனவே ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி உங்களுக்கு தெரியும், கெமிஸ்ட்ரியை பொறுத்தவரை 3, 4, 5, 11, 12, 13 இந்த அலகுகளெல்லாம் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி. இந்த எல்லா அலகுகளிலும் கூடிய கவனம் எடுத்து கவனமாக படிக்கணும். நீங்கள் இறுதி விடை வரையில் போகக்கூடிய அமைப்பு, அந்த விடையை வைத்து இன்னும் பல வினாக்களை உங்களிடம் கேட்கக்கூடிய வடிவம் எதிர்வரும் காலங்களில் வரலாம். அந்த விடைகளை எடுத்து விடைகளிலிருந்து நீங்கள் சில விளக்கம் சொல்ல வேண்டிய தேவை வரலாம். அந்த விடைகளை நீங்கள் எடுக்கணுன்றதுக்காகத்தான் வாரம் உங்களுக்கு கல்குலேட்டர் தரப்படுது. தரப்பட்டால் நீங்கள் இலகுவாக சுருக்கலாம், முன்ன மரக்காட்டோன்னு தரப்படுது. இப்போ நீங்கள் கல்குலேட்டர் அதை சுருக்கிட்டீங்கன்னு சொன்னால் எடெக்சல் கேம்பிரிட்ஜ் எக்ஸாம் போல் அந்த விடையிலிருந்து சில விளக்கங்கள் உங்களிடம் உணவப்படலாம். எனவே இந்த பாடங்களை, இந்த பிரிவுகளை விசேடமாக இந்த உங்களுடைய அலகுகள் உங்களுக்கு தெரியும், ரசாயன கணிப்புகள். அதே போல் முழு ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரிக்குரிய எல்லா அலகுகளும் இயன்றவரை தெளிவாக இருக்க வேண்டிய ஒரு நிலைமை உங்களோட கெமிஸ்ட்ரி பாடத்தில் விசேடமாக வரும். முன்ன பலர் ரசாயன கணிப்பு என்றால் பயம், அதை விட்டு ஒதுங்கிறது, ஒதுங்கி ஓடுறது, சமாளிக்கலாம்னு சொல்லி பார்க்குறது, இனி முடியாது, இனி உங்களுக்கு ஓடக்கூடிய இடம் இல்லை. விரும்பிய விரும்பாமலோ நீங்கள் கட்டாயம் படிக்க வேண்டிய ஒரு நிலைமை, கட்டாயம் படிக்க வேண்டிய ஒரு தேவைப்பாடு. அல்ல, அதை விட்டு அவங்களோட ரிசால்ஸ் பாதிக்கும், அதை விட செட்ஸ்கோல அதிக செல்வாக்குள்ள பாடம், ஏனைய பயோமெட்ஸை விட அந்த வகையில் நீங்கள் கட்டாயம் இதில் கூடிய கவனம் செலுத்தின ஒரு தேவைப்பாடு இருக்கின்றதையும் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த பாடத்துக்குரிய ஒரு ஆசிரியர் வகையில். இதை விட்டு மாணவர்களே, இது எங்களோட பெருபேறுகளில் உள்ள மாற்றங்களை சொன்னேன். எதிர்வரும் காலங்களில் தீர்மானிக்கப்பட்டுள்ள சில ஊதியங்கள் பரீட்சை திணைக்களம் இன்னும் எங்களுக்கு தெளிவுபடுத்தும் எதிர்வரும் காலங்களில். அடுத்த ஊதியம், இம்முறை பரீட்சை எழுதி பெருபேறுகளுக்காக காத்திருக்கக்கூடிய மாணவர்களுக்கு நான் சொல்ல வந்த ஊதியம், அவர்களில் பல்கலைக்கழகம் தெரிவு வந்தால் அனைவரும் அவங்களுக்கு தெரியும். பெருபேறுகள் வரும்போதோ நீங்கள் காசு கட்டி அண்ட் யூஜிசியால் இது உங்களுக்கு அனுப்பப்படும், இந்த புக்கை நீங்கள் எடுக்க வேண்டிய ஒரு தேவை உங்களுக்கு வரும். அண்ட் இதில் உங்களுக்கு பல்கலைக்கழக மானிய ஆணைக்குடன் ரைம் அவங்கள்டு உங்களுக்கு வரக்கூடியதுலேருந்து பல தகவல்களை நீங்கள் பெறலாம். அதிலிருந்து நீங்கள் யூனிவர்சிட்டி நீங்கள் விண்ணப்பிக்கும்போது பொதுவாக நான் சந்தித்ததில் பல மாணவர்கள் விண்ணப்பிச்சுட்டு தான் வருவாங்க, வந்து தான் பிறகு கவலைப்படுவாங்க, நாங்கள் இப்படியெல்லாம் செய்துட்டோமே புல விட்டுட்டோமேன்னு சொல்லி பிறகுதான் அவன் ஞானம் பிறக்க என்ன செய்ய. இதில் மாணவர்களை இந்த பல்கலைக்கழகங்களுக்கு விண்ணப்பிக்கும் போதும் பல மாணவர்கள் ஒவ்வொரு கோர்ஸை எப்படி தெரிவு செய்கிறாங்க, அந்த வருடம் அதுக்கு முதல் வருடம் சர்ச்கோல எது கூடிய இதாக இருக்குதோ அது சிறந்தொரு கோர்ஸ்ன்னு தெரிவு செய்கிறாங்க. அதுதான் நமக்கு எங்களுக்கு மிக பொருத்தம்னு தெரிவு செய்கிறாங்க ஒவ்வொருவரும். செட்ஸ்கோ கூடின துறைகள் தான் சிறந்ததுன்னு தெரிவு செய்கிறாங்க. இது ஆகவும் பெரிய தவறு. ஒவ்வொருவரும் உணரணும் தங்களுக்கு பொருத்தமானது. எல்லாருக்கும் பொருந்தது எங்களுக்கு பொருந்தும்னு சொல்லியில்லை. இதனால தான் பல மாணவர்கள் பல்கலைக்கழகங்களிலிருந்து கூட இடைவிலகல் விட்டுட்டு ஓடுறாங்க, கோர்ஸை இடையில விடுறாங்க. பலர் போய் ஒரு சில மாதங்களை ஒதுங்குறாங்க. இப்படியெல்லாம் இருக்குது, இல்லாமல் இல்லை, இதான உண்மை. இதுக்காக நாங்கள் 13 வருடங்கள் வெள்ளை எடுத்துக்கிட்டு கஷ்டப்பட்டு படித்தோம். எதுவும் தெரியாத ஒரு கோர்ஸுக்கு சும்மா அடிக்கிறது, அங்கே போய் ஏதோ விரும்பிய விரும்பாமலோ பிறகு வெறுப்புடன் படிக்கிறது, அளவு விட்டுட்டு ஓடுறது. மாணவர்கள் இது எதிர்வரும் காலங்கள் உங்களுக்கு தெரியும். இந்த COVID-19 பிறகு உள்ள உலக நிலைமை இது எங்களோட நாட்டையும் பாதிக்கும், தனிப்பட்ட எங்களையும் பாதிக்கும். எனவே தான் ஒரு பட்டதாரின்னு சொல்லி வரும்போது அத்தியாவசியமான ஒரு தேவையாக இருக்கு எதிர்வரும் காலங்களில். அதனால் ஒவ்வொரு கோர்ஸுக்கும் நாங்கள் அப்ளை பண்ணும் பொழுது அதுக்குரிய ஃப்யூச்சர் எதிர்காலம் என்ன, ஜாப் மார்க்கெட்டில் எப்படி இருக்குது, இதில் எப்படி நாங்கள் இன்னும் மேலதிகமாக மேலே படிச்சுக்கிட்டு போகலாம், அல்லது நாங்கள் இடையில் வந்தால் எவ்வாறு தொழில் வாய்ப்புகள் எவ்வாறு இருக்குது, எங்கெங்கே தொழில் வாய்ப்பு இருக்குது. எனவே இதை விட நான் கழிச்சுட்டே போகலாம், நேரம் வீணாகும்.
எனவே அதுக்குரிய அந்த கோர்ஸ்களை பற்றிய தெளிவான விளக்கம் இல்லாமல் அதுக்கு நாங்கள் விண்ணப்பிக்கிறது முற்றிலும் தவறு. என்னென்னு தெரியாது, யூனிவர்சிட்டிக்கு போய் தான் அது என்ன கோர்ஸ், அது என்ன சிலபஸ், இதெல்லாம் பிறகுதான் பார்க்குறோம். இது ஒரு முற்றிலும் தவறான ஒரு போக்கு. எனவே இதுக்கு தெளிவான ஒரு வழிகாட்டல் தேவை. இதுக்கான ஏற்பாடுகளை செய்த வண்ணம் இருக்கிறேன் செய்தியைத்தான் உங்களுக்கு சொல்லப்படுகின்றேன் இந்த வீடியோவில். காரணம், ரிசால்ட்ஸ் வரும்போது அதை தொடர்ந்து இவ்வாறு உங்களை பல்கலைக்கழகத்துக்கு விண்ணப்பிக்க சொல்லி அறிவிப்பாங்க. இதனால் மாணவர்களே, இதே போல் நீங்கள் ஒரு கோர்ஸை தெரிவு செய்யும் பொழுது உங்களோட குடும்ப நிலைமை, அந்த யூனிவர்சிட்டி அதுக்குரிய சூழல், அந்த யூனிவர்சிட்டிக்குரிய சூழலை பாரு. அங்கே போய் என்னால் படிக்கலாமா, சாத்தியமா, நான் இருந்த இடத்துலேருந்து அந்த இடத்துக்கு என்ன வேறுபாடுகள் வரும், தான் திறந்து வந்த பூமி அங்கே போனால் அந்த கிளைமேட், அதே போல் ஏனைய நிலைமைகள், ரைட். ஆக அதை பற்றி ஒரு விளக்கம் கட்டாயம் எங்களுக்கு தேவை. அடுத்து எங்களோட உடல் உள்ள வலிமைகள் அந்த இடத்துல போய் சாத்தியமா, இதே போல் எங்களுக்குரிய மொழி வளம், இதெல்லாம் சில மாணவர்களுக்கு பிரச்சனையாக இருக்கிறது. நான் விரிவாக கதைக்க தேவையில்லை, நான் என்ன சொல்ல முயற்சிக்கிறேன்னு உங்களுக்கு விளங்கும். எனவே எதிர்வரும் காலங்களில் இந்த பிரச்சனைகளை சரியாக விளங்கி பல்கலைக்கழகங்களுக்கு விண்ணப்பிப்பது அத்தியாவசியம். பல மாணவர்கள் இந்த இதில் தவறு விடுறாங்க. எனவே இதுக்கான ஒரு வழிகாட்டல், அதுக்கான ஒரு ஏற்பாடு செய்வதற்கான முயற்சியில் நான் ஈடுபட்டிருக்கிறேன். எனவே மாணவர்கள் அதுக்குரிய தகவல்களை காலப்போக்கில் பெற்றுக்கலாம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர், சகல மாணவர்கள் இலங்கையில் எங்கிருந்து நீங்கள் இந்த தகவலை பெற முயற்சிக்கலாம், அதுக்கான முயற்சியையும் நான் ஆரம்பிச்சுக்கிறேன். அடுத்த மாணவர்களே, இவ்வாறு நான் சொல்ல வந்தது சிறந்த பெறுபேறுகளை பெற்று திரும்ப நான் படிக்க மாட்டேன், கிடைக்கிறதுக்கு போவோம் என்ற முடிவெடுக்கக்கூடிய மாணவர்களுக்கு தான் இந்த நிலைமை. இப்போ கிடைக்கிறதுக்கு போகின்றதை விட சரியான துறைகளை கண்டுபிடிச்சி எப்படி நீங்கள் அதுகளுக்கு போகலாம், அங்கே போனால் என்ன எதிர்காலம், என்னென்ன துறைகள் இருக்குது, உங்களுக்கு பொருத்தமான துறைகள், அந்த துறைகளை ஒவ்வொருக்குரிய விளக்கம் என்ன, என் எவ்வளோ காலம் படிக்கணும், அது அதெல்லாம் பல இது ஆணைக்குழு சொல்லும். இந்த புக்கில் தெளிவாக இருக்கு. இனி ஏனைய பல விடயங்கள் நீங்கள் தெரிய வேண்டிய பல விடயம் இருக்கு, என் நிகழ்கால நிலைமைகள், ரைட். அவை அதுக்குரிய விளக்கங்கள் அது இருக்கட்டும். இதை விட்டு சில மாணவர்கள் பெறுபேறுகள் மிகவும் குறைந்து போகும், இறைவன் பாதுகாக்கணும், ஆனால் தவிர்க்க முடியாது. பொதுவாக எங்களுக்கு தெரியும் எங்களோட வரலாறு, இலங்கையில் பலர் 1 ஏஸ், 2 ஏஸ் அண்ட் 3 W இப்படிகளும் இருக்கத்தான் செய்யுது, இல்லாமல் இல்லை. இவ்வாறான மாணவர்களுக்கு இந்த வீடியோ பார்க்கக்கூடிய சகலருக்கு நான் சொல்கிறேன், கட்டாயம் அவ்வாறான மாணவர்களை இனம் கண்டு அவர்களுக்கு இந்த செய்தியை எத்தி வைங்க. இவ்வாறு 1 ஏஸ், 2 ஏஸ்டன் இருக்கக்கூடிய மாணவர்கள், அதாவது சயின்ஸ் ஃபெயில் பண்ணக்கூடிய மாணவர்கள், 1ம் 2ம் தடவைக்குரியவர்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு இன்னும் ஒரு சை இருக்கு, ஒரு முறை செய்திங்களா, இனி 2 சை இருக்கு, 2 முறை செய்திங்களா, இன்னொரு சை இருக்கு, இப்போ உங்களோட ரிசல்ட்ஸ் நல்ல குறைவாக இருக்கு, நீங்கள் தன்னம்பிக்கை இழந்துட்டீங்க, சயின்ஸ் எனக்கு சாத்தியம் இல்லைன்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்க என்று சொன்னால், மாணவர்களே, இன்று சுமார் 6 மாதங்களில் சயின்ஸ் படித்த ஒருவர் சுமார் 6 மாதங்களுக்குள் ஆர்ட்ஸ் அல்லது காமர்ஸை படித்து சாதித்த பலர் இன்றைக்கு இருக்கத்தான் செய்கிறாங்க, பலர் இருக்காங்க. பொதுவாக இப்படி சொல்லும்போது காமர்ஸ் ஆர்ட்ஸ் மாணவர்கள் காலப்படக்கூடாது, சயின்ஸ் படிக்க வர்றது ஓயிலில் மிகச்சிறந்த பெறுபேறுகளை எடுத்துக்கிட்டு தான் 7க்கு வர்றாங்க, சயின்ஸ் படிக்க வர்றாங்க. சயின்ஸ் படிக்க வந்து சரியான வழிகாட்டல் இல்லாததுனால பிழைக்கிறாங்க, வெறும் 1:2 போய் நிற்கிறாங்க. ஓயில் கேட்டால் ஓயில் ஓலே அல்லது 5A, 4A, 8A, 6A சொல்லுவாங்க, ஆனால் 7க்கு வந்து பிள்ளையான வழிகாட்டலாங்க, சரியான எங்களோட 7க்குரிய பாடத்திட்டம் சிலபஸை சரியாக விளங்காதனால பல மாணவர்கள் தவறான வழிகாட்டலில் போய் வெறும் மிக குறைந்த பெறுபேறுகளை பெற்று பிறகு அதைரியப்படுறாங்க.
ஏல படிக்க வரும்போது பெரும் ஆர்வத்துடன் பெரும் ஆசையுடன் வந்தவர்கள் கூட அப்படி தான் எல்லாரும் வர்றாங்க. ஆனால் இடையில இவ்வாறு வலித்து வர்றாங்க. இவ்வாறானவருக்கு நான் சொல்கிறேன், இன்னமும் உங்களோட திறமை இருக்குது. நீங்கள் ஓயில சாதிச்சினீங்க. உங்களை விட ஓயில திறமை குறைந்தவங்க தான் அடுத்த பக்கம் போய் காமர்ஸ் ஆர்ட்ஸ் டெக்னிக்கல் போய் சாதித்து உங்களை விட சிறந்த நிலைக்கு போயிடுறாங்க. எனவே தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் ஏ லெவலில் ஃபஸ்ட் சாய் அல்லது செகண்ட் சாய் சைஸ் 1:2 அப்படி குறைந்த ரிசல்ட்ஸில் இருக்கிறீங்களா? திரும்ப நீங்கள் சயின்ஸில் உங்களை அதேரியப்பட்டுட்டீங்களா? உங்களால் முடியும், உங்களால் முடியும். ஆர்ட்ஸ் அல்லது காமர்ஸை படித்து சாதிக்கலாம். இந்த 6 மாதங்கள் உங்களுக்கு போதும், 6 மாதங்கள் போதும். இன்று இலங்கையில் நான் அறிந்த மட்டில் முக்கியமான 3 இடங்களில் அதிலும் ஒரு இடம் மிகவும் முன்னணியாக, இதை நான் யாருக்கும் விளம்பரம் செய்ய வரையிலமானவர்களையும் மன்னிச்சுக்கணும், சயின்ஸ் படிச்சுட்டு இவ்வாறு பிழைச்சி வரக்கூடிய மாணவர்கள் எந்த அளவு சொன்னால் 2Cs எடுத்துக்கிட்டு கூட வர்றாங்க. 2C1S எடுத்து கூட எந்த ஒரு துறையும் கிடைக்காததுனால வர்றாங்க. இங்கே சிலவங்க கொலைஜ் எஜுகேஷன் கிடைச்சி கூட போகாமல் ஏன் டிகிரி எதிர்பார்த்து ஏன் வர்றாங்க. இதுக்கு எதுக்கு ஆர்ட்ஸ் பாடம் படிக்க வர்றாங்க? ஆர்ட்ஸில் மாணவர்களே முக்கியமாக உங்களுக்கு தெரிஞ்ச செட்ஸ்கோன்னு சொல்கிறது, நான் அடிக்கடி சொல்கிறது, எங்களோட ஏ லெவலுக்குரிய சயின்ஸுக்குரிய 3 பாடங்களில் கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் செட்ஸ்கோல் ஆக முன்னணி. சில இடங்களை நாங்கள் பார்க்குறோம், அண்மை காலத்தில் கூட நான் கூட பல இடங்களை சொல்லிக்கிறேன், பயாலஜி 70 மாணவர்கள் படித்து 14A 12B அதாவது 26 பேர் கேபி பயோ, அதில் மெடிசின் போனது 8 அல்லது 9. காரணம் அந்த பாடத்தின் செட்ஸ்கோவுக்கு அது உதவி செய்யாது. அதில் இவ்வளோதான் நீங்கள் ரிசல்ட்ஸ் எடுத்தாலும் உங்களை செட்ஸ்கோவ் கூடாது. ஆனால் கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் இதில் ரிசல்ட்ஸ் குறைந்தால் கூட என் சிலவங்க உங்களுக்கு தெரியும், ஏபிசி எடுத்துக்கிட்டு முதல் 20 அம்பாரம் மாவட்டம் முதல் 20க்குள்ளே போகிறாங்க, 2AB எடுக்கிறாங்க இந்த பாடங்களை குறையுது, 2AC எடுக்கிறாங்க 49-52 மாவட்டம் இல்லை, மெடிக்கல் இன்ஜினியரிங் கிடைக்கல, மெடிசன் கிடைக்கல. எனவே தான் இவ்வாறு உங்களுக்கு தெரியும் வெறும் ரிசல்ட்ஸ் இல்லை அவளுக்கு தேவை செட்ஸ்கோ. இதில் அதிக செல்வாக்கு செலுத்துகிற ஆர்ட்ஸுக்குரிய பாடங்கள் இருக்குது, விசேடமாக லாஜிக் ஆகும் முன்னணி. என்னை விட ஆர்ட்ஸ் துறையில் உள்ளவங்களுக்கு நல்லா தெரியும். இதே போல் ஜியோகிராஃபி பொலிட்டிக்கல் சயின்ஸ் இவ்வாறான ஆர்ட்ஸில் சில பாடங்கள் இருக்கும் மாணவர்களே, இது செட்ஸ்கோல முன்னணி பாடங்கள். சமயம் சார்ந்த பாடங்கள் உதாரணத்துக்கு நான் சொன்னால் இஸ்லாமிய நாகரிகம் இஸ்லாம் அரபிக் இவ்வாறான பாடங்கள் செய்தால் 3A வரும், ஆனால் செட்ஸ்கோ வராது. இந்த நான் சொல்லக்கூடிய லாஜிக் பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஜியோகிராஃபி இவ்வாறான பாடங்கள் செய்தால் ஒரு 2BC 3B எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் லோ ஃபேக்கல்ட்டியே போகலாம், லோ ஃபேக்கல்ட்டிக்கு போகலாம். இது நான் முழு உலகத்துக்கும் சொல்கிறேன். நீங்கள் BA BCOM லோ ஃபேக்கல்ட்டி போகிறதுக்கு போதுமா இருக்கு, ஆனால் அந்த பாடங்களை தெரிவு செய்யணும், செட்ஸ்கோ கூடிய பாடங்கள். இந்த பாடங்களை படிப்பது இந்த சயின்ஸ் படித்து போட்டு குறைந்த ரிசல்ட்ஸ் 1:2 எடுக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது ஒரு பெரிய விஷயம் அல்ல. நீங்கள் ஓயில் சாதிச்சு நீங்கள் சயின்ஸில் வந்து ஒரு பாடத்தில் நீங்கள் எஸ் எடுக்கிறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த கஷ்டமான ஆர்ட்ஸ் பாடங்களை படிக்கிறது எந்த கஷ்டமும் இல்லை. இதை இனம் கண்டு நான் சொன்னேன், இலங்கையில் முக்கியமான 3 இடங்களில் அதிலும் விசேடமாக ஒரு இடம். சில இந்த பாடங்களுக்குரிய முக்கியமான ஆர்ட்ஸில் பாடங்களுக்குரிய டீச்சர்ஸ் இணைந்து கிளாஸ் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. வாரத்தில் கிழமையில் 5 நாட்கள் அவங்களோட இலக்கு சயின்ஸில் இவ்வாறு தவறி வரக்கூடிய மாணவர்களுக்கு வழிகாட்டி அவங்கள லோ ஃபேக்கல்ட்டிக்கு அனுப்பணும்ன்றதான் இலக்கு. குறைந்தபட்சம் BA போய் சேர்றாங்க. இவ்வாறான ஏற்பாடுகள் இலங்கையில் பல இடங்களில் நான் அறிந்த மட்டும் 3 இடம் அதில் விசேடம் 1 இடம் முன்னணி வகிக்குது. இப்படி இலங்கையில் நடந்துக்கிட்டு இருக்குதுன்ற செய்தியையும் இந்த ஏல் விஞ்ஞானத்துறையில் சில மாணவர்கள் ரிசல்ட்ஸில் நொந்து போய் இனி நான் படிக்க மாட்டேன், இனி சரி வராது,
வேறு ஏதாவது கோர்ஸுகளுக்கு போகும் இல்லை வேறு ஏதாவது துறைக்கு போகும்னு சொல்லி அத்தைரியப்படக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு செய்தியாக தான் நான் இதை சொல்கிறேன். அத்தைரியப்படாதீங்க. உங்களுக்கு இவ்வாறு இரண்டு முறை செய்திருந்தால் இன்னொரு சை இருக்குது. ஏ லெவல் படித்து யூனிவர்சிட்டி போகிறதுக்கு இன்னொரு சை இருக்குது, உங்களால் முடியும். சயின்ஸ் இரண்டு முறை படிச்சிங்களா, மூன்றாம் சை வார் ஆர்ட்ஸ் படிங்க. அதுக்கு ஏற்பாடுகள் இருக்குது. உங்களுக்கு தகவல் தேவையா, இதோ என்னுடைய நம்பர், இதுக்கு மெசேஜ் பண்ணுங்கள். டெலிஃபோன் கால் எடுத்து பிரயோசனமே இல்லை, இல்லை எனக்கு ஆன்ஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பில்லை. நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ண உங்களுக்கு இந்த தகவல் தேவைன்னு சொல்லி நான் அனுப்பி வைக்கிறேன். நீங்கள் அந்த உரியுடன் தொடர்பு கொண்டு அவ்வாறான துறைக்கு நீங்கள் போகலாம். உங்களால் முடியும். 6 மாதங்கள் அவங்க செய்கிறது 7 மாத கோர்ஸ்னு சொல்லி செய்வேணும். அதில் அவங்க சாதிச்சிட்டாங்க. இவ்வாறு இன்று இன்று நேற்று அவங்களோட இல்போர்டு அல்ல, சுமார் 5-6 வருடங்கள் நடக்கக்கூடிய ஒரு இது. ஆனால் இது பலருக்கு தெரியாமல் இருக்குது, பல சயின்ஸ் துறையில் உள்ள மாணவர்களுக்கு. சயின்ஸ் படிக்கக்கூடிய மாணவர் கொமர்ஸ் ஆர்ட்ஸில் நீங்கள் தேடல் செய்கிறீங்க இல்லை, இப்படிகள் இருக்குதுன்னு செய்தியையும் நான் பகிரங்கமாக எங்களை சகல ஸ்டூடெண்ட்ஸுக்கும் என் இலங்கையில் இருக்கக்கூடிய சகல ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். இது முக்கியமான தகவல். எனவே தான் பலர் ஏஎல் ரிசல்ட்ஸ் குறைஞ்சிட்டால் திருமணம் சயின்ஸ் படிக்க மாட்டேன்னு ஒரு மனோவில் வந்தால் உங்களுக்குன்னு ஒரு செய்யோ இரண்டு செய்யோ இருக்குதுன்னு சொன்னால் தைரியமாக இவ்வாறான துறைகள் இருக்குது, உங்களுக்கு தகவல் தேவையா, நான் தகவல் அனுப்ப தயாராக இருக்கிறேன். காரணம், நீங்கள் மிகவும் திறமசாலிகள், ஓயில் சாதித்தவங்க, ஏழில் வழிகாட்டல் பிழையினால் பிழைச்சிட்டீங்க, அவ்வளோதான். எனவே இதையும் உள்ளத்திடுங்க மாணவர்களே. இதை விட்டு நான் சொல்லிட்டேன், மிகச்சிறந்த பெறுபேர்களாக பல்கலைக்கழகம் விண்ணப்பிக்கும்போது உங்களுக்கு சில தகவல் தர முயற்சிக்கிறோம். இவ்வாறு நீங்கள் என்னென்ன கோர்ஸ்களுக்கு போகலாம், அந்த ஃப்யூச்சர் என்ன, இதில் போனால் எவ்வளோ எவ்வளோ எந்த தூரம் நீங்கள் போயிருக்கலாம், இது உங்களுக்கு பொருந்துமா இல்லையா, உங்களோட குடும்ப சூழல், அதில் அணிஞ்சு உங்களுக்கு ஆலோசனை வழங்கக்கூடிய ஒரு ஏற்பாடு கோர்ஸ்களுக்கு அப்ளை பண்ணும்போது. அதை விட்டு 2வது ஆர்ஸனல் ஆகும், உங்களோட ரிசல்ட்ஸ் குறைஞ்சிட்டா என்ன செய்யணும். நீங்கள் 3rd ஸ்டாண்டர்ட் எதுவும் செய்ய முடியாமானவர்களே, ஃபெஸ்ஐ 2nd ஸ்டாண்டர்ட் மொத்தம் 3 முறை இருக்குது பல்கலைக்கழக நுழைவுக்கு. ஒரு முறையில் 2 முறை செய்தால் உங்களுக்கு இன்னொரு சை இருக்குது, அதில் நீங்கள் இன்னொரு துறையில் இவ்வாறு படித்து போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் 3 முறை சயின்ஸ் படிச்சிட்டிங்களா, 4வது முறை பல்கலைக்கழகத்துக்கு எந்த துறையிலும் போக முடியாது. ரைட், எனவே இதையும் கருத்தில் கொள்ளுங்கள். அடுத்து இடைப்பட்ட கூட்டம், பெறுபேறுகள் போதாமல் இருக்குது, திருமணம் சயின்ஸ் படிக்கணும் சாதிக்கணும் என்று ஆசைப்பட்டால் இதில் மாணவர்களே, என்னுடைய கெமிஸ்ட்ரி பாடத்தில் எங்களுக்கு இருக்குது எஃப்டிஆல் கெமின்னு சொல்லி, இது 20 பேஜுக்கு தெரியாது, ஒரு வெப்சைட்டில் இது யூடியூப்பில் நீங்கள் பார்க்குறது போல் உங்களுக்கு விளங்கு முறையில் திரும்பி திரும்பி பார்க்கலாம். இது ஆன்லைன் வகுப்பு அல்ல, விளங்கணும் இந்த ஒன் த ஸ்பாட் அது இல்லை. ஏன், அதாவது இது நாங்கள் ரெக்கார்டிங் செய்த அந்த வகுப்பு வருகிறது, நீங்கள் திரும்ப திரும்ப விளங்கு முறையில் படித்து போட்டு விடலாம். ஒவ்வொரு வகுப்பும் 72 மணித்தியாலங்களுக்குள்ளே உங்களுக்கு 3 நாட்கள் இருக்குது, நீங்கள் விரும்பிய நேரம் படிக்கலாம், இதுக்கு ஒரு டைம் டேபிள் தேவையில்லை. ஒரு முறை விளங்க இல்லையா, ரைட், ஓ பண்ணிட்டு போயிட்டீங்களா, 2வது முறையும் திரும்பவும் படிக்கலாம். 3வது முறை படிக்க முடியாது, அதோடய அந்த வீடியோ மறையும். ஒவ்வொருவருக்கும் 72 மணித்தியாலத்துக்குள்ளே 2 முறை நீங்கள் விரும்பிய நேரம் படிக்கக்கூடிய அமைப்பில் அந்த வெப்சைட் அந்த ஏற்பாடு நாங்கள் செய்திக்கிறோம். இதில் உங்களுக்கு கெமிஸ்ட்ரிக்குரிய பேப்பர் கிளாஸ் நான் துவங்க போகிறேன். இதில் சகல மாணவர்களுக்கும் முதல் 2 வாரங்கள் முற்றிலும் இலவசமாக உங்களுக்கு அனுமதி தருவேன். எதுக்காகன்னு சொன்னால் அந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் பழகிறதுக்காக, என்ன இதில் எப்படி படிக்கிறோம் என்னென்ன மாதிரின்னு சொல்லி அதை தெளிவெடுக்கிறதுக்காக. அது மட்டும் இல்லை, நீங்கள் படிக்கக்கூடிய பாடத்தின தரத்தை நீங்கள் விளங்கிக்கணும். இது என்னுடைய உடம்புக்கு பொருந்துமா என்று சொன்னால் நீங்கள் தொடர்ந்து படிக்கலாம், இல்லை விட்டு ஒதுங்கலாம். அதுக்காக மாணவர்களே, முதல் 2 வாரங்கள் உங்களுக்கு இலவசமாக இதுக்குள்ளே நீங்கள் வந்து போகலாம் நம்மளோட வெப்சைட்டுக்கு என்னுடைய. அதில் பேப்பர் கிளாஸ் அனைவரும் நாங்கள் 2nd week அளவில் ஆரம்பிக்கிறோம், நியூ இயர் உடன் ஆரம்பிக்க ஏற்பாடாக இருக்குது. ஒவ்வொரு கிழமையும் ஏறத்தாழ ஒரு 3 மணித்தியால குறைந்தபட்சம் 3 மணித்தியால பேப்பர் கிளாஸாக இருக்கும். நான் சொன்ன போல 2 வாரங்கள் இலவசம், நீங்கள் படித்து கூட போகலாம். இது பேப்பர் கிளாஸ் மட்டும் இல்லை, எங்கள் ஏனைய தியரி பாடங்களும் நடக்குது. கேல்குலேஷன் 3வது அலகு, ஆர்கானிக் தியரி, ஃபிசிக்கல் தியரியும் நடக்குது. இதில் மாணவர்கள் எங்களை கேல்குலேஷன் ஒரு 32, ஆர்கானிக் 36 வகுப்புகள், ஃபிசிக்கல் ஒரு 8 வகுப்புகள் நாங்கள் செய்து முடிச்சிட்டோம் இதுவரையில். நாம் இதை
ஏப்ரல் முதலாம் தேதியிலிருந்து இந்த வகுப்புகளை படித்து முடித்த வகுப்புகளை முழுமையாக திரும்பும் என்ற வெப்சைட்டில் இருக்கிற சகல மாணவர்களுக்கும் இலவசமாக திரும்ப படிக்கக்கூடியதாக திரும்ப ரிவைண்ட் பண்ணால் கொடுக்குறோம். அதை விட்டு புதிய பாடம் நடந்துக்கிட்டு இருக்கும், அடுத்தடுத்த வகுப்பு அது கட்டணம் செலுத்தி வரணும். படித்து முடித்த பகுதிகளை இலவசமாக திரும்ப என்னுடைய மாணவர்களுக்கு நான் இந்த வெப்சைட்டில் இருக்கிற சகலருக்கும் கொடுக்குறோம். வலி ஸ்டூடெண்ட்ஸும் அதே போல் 21-22 பேட்ச் வந்து இலவசமாக 2 வாரங்கள் படித்து போட்டு போகலாம், அதுக்குரிய ஏற்பாடும் இருக்குது. அடுத்த மாணவர்கள் எமது ஃபைனல் எக்ஸாம் ஆகஸ்டுக்குரிய எக்ஸாம் அண்ட் சர்டிஃபிகேட் தாமதமாகும்னு தெரியும், அது ஒரு தெளிவாக போயிட்டு இதனால் உங்களுக்கு அவசரப்பட வேண்டிய அவசியமில்லை, முழு சிலபஸை நிம்மதியாக படிச்சுக்கிட்டு போகலாம். இங்கே ஃபிசிக்கல் இப்போ தான் நாங்கள் ஆரம்பித்த மட்டும் ஒரு 8 வகுப்பு முடிஞ்சிருக்குது, அடுத்தடுத்த காலங்களில் வேகமாக வகுப்புகள் வரும். ஒவ்வொரு நாளும் வகுப்பு இருக்கும், இரத்தால் 1 மணித்தியாலத்துக்குரிய வகுப்பு, மாதம் 30 மணித்தியாலம் அதில் காப்பணும், அதான் எங்களுடைய இலக்கு. அந்த வேலை மாணவர்களே ஃபிசிக்கல் ஆர்கானிக்கில் எதுவும் தெளிவில்லாவிட்டால், ரசாயன கணிப்புகள் தெளிவில்லாவிட்டால் ஏன் வரக்கூடிய காலம் இந்த கல்லெல்லாம் தரப்படுகிறது, ஏன் ஃபிசிக்கல் கூடிய கவனம் எடுக்கின்ற ஒரு தேவை இருக்கும் சகலருக்கும். ஏற்கனவே எக்ஸாம் எழுதியவர்கள் அல்லது 21-22 பேட்ச் இந்த வகுப்புகளை நீங்கள் பங்கேற்கலாம், அவருக்குரிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. நான் சொன்ன போல் சகலருக்கும் முதல் 2 வகுப்புகள் சரி 2 வாரங்களுக்கு முற்றிலும் இலவசமாக படிக்கலாம்னு சொல்லிட்டேன். ரைட், இனி மாணவர்களே இதுக்குரிய விளக்கம் நீங்கள் பெறணும்னு சொன்னால், இதில் ஏதாவது வகுப்புகளை நீங்கள் பங்கேற்கணும்னு சொன்னால் உங்களுடைய பெயர் ஊர் எது, எந்த ஸ்கூல், எந்த மாவட்டம், எந்த பெட்ச், இந்த 5 தகவலை நீங்கள் அனுப்பிவிட்டால் உங்களுக்கு தேவையான டியூட்ஸுகள் எல்லாம் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணப்படும், கிடைக்க செய்யப்படும். இதை விட்டு அந்த 5 தகவல் இருக்க இந்த வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் வரணும்னு சொன்னால் உங்களோட பெயர், இமெயில் அட்ரஸ், இமெயில் ஐடி தேவை, வாட்ஸ்அப் நம்பர், எந்த பெட்ச் இல்லை பேப்பர் கிளாஸா இல்லை என்ன பகுதி உங்களுக்கு தேவை, பேப்பர் கிளாஸா, கேல்குலேஷன், ஆர்கானிக்கா, ஃபிசிக்கலாக, நாளுமா, என்ன தேவை, இந்த தகவல், இந்த தகவல்களை கணமாக ரிவைண்ட் பண்ணி நான் இப்போ சொன்ன சரியாக கேட்டு எனக்கு அனுப்பணும். இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். முதல் தகவல் அனுப்பினால் உங்களை டியூட்ஸுகள் வரும். இப்போ நான் 2வது சொன்ன தகவல்களை நீங்கள் அனுப்பினால் உங்களுக்கு இதுக்குரிய லிங்க் வரும். பொதுவாக இந்த லிங்க் உங்களோட இமெயிலுக்கு வரும். அன்றைக்கும் நாங்கள் April 2nd week உங்களோட எஸ்எம்எஸ்ல அனுப்ப எதிர்பார்த்துக்கிறோம். இப்போ எல்லாருக்கும் இலகுவாக போயிடும், எஸ்எம்எஸ்ல வந்தால் உடனே தட்டி போட்டு நேரடியாக அந்த லிங்கை இலகுவாக எடுத்துக்கலாம். அதனால் அவ்வாறான ஒரு ஏற்பாடு மாணவர்களே, இந்த செய்தியையும் உங்களுக்கு இதுக்குள்ளே நான் சொல்ல முயற்சிக்கிறேன். அடுத்த மாணவர்களை நீங்கள் விளங்க வேண்டிய முடியும் 23 பேட்ச் அண்ட் மாணவர்கள் உங்களுக்கு பரிசோதனைகள் சார்ந்த விடயங்கள், விசேடமாக கெமிஸ்ட்ரி பாடம், 45 பரிசோதனைகள். அதனால் அதிலேயும் கவனம் எடுத்து பரிசோதனைக்குரிய அமைப்பில் நீங்கள் படிக்க பரிசோதனைகள் செய்து படிக்க வேண்டிய ஒரு நிலைமை. அதனால் தனிப்பட்ட பரீட்சா தின்னது 23க்கு கொஞ்சம் சிக்கலாக போயிடும். ஏன்னா நீங்கள் பாடசாலை பரீட்சார்த்திகளாக இருப்பது அத்தியாவசியமாக இருக்கும். அதையும் நான் 23க்கு விசேடமாக சொல்லிக்கணும். இதை விட்டு எங்களோட வளமையான வகுப்புகள் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது கண்டியில் யூனிவர்சல் சயின்ஸ் காலேஜ், அதுக்குரிய என்ன அவங்களோட நம்பர். இதே போல் கல்முனையில் வின்னஸ் காலேஜ் அதுக்குரிய நம்பர் இருக்குது. அதே போல் அவங்களோட லேண்ட் ஃபோன் நம்பர் இருக்குது. நீங்களை மேலதைய தகவல்களை வளமையான இப்போ நடந்துகிட்டு இருக்கிற நேரடி வகுப்புக்குரிய தகவல்களை நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த செய்தியையும் நான் இந்த சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். நல்ல மாணவர்களே, இந்த தகவல் உங்களுக்கு சொல்கிறதான் இதோட நோக்கம். மேலதிக சந்தர்ப்பம் கிடைச்சிட்டால் மாணவர்களே, இது வரும் காலங்களில் ஏதாவது முக்கிய தகவல் இருந்தால் இதே போல் உங்களை யூடியூப்பில் நான் பதிவேற்ற முயற்சிக்கிறேன். நல்ல மாணவர்களே, நாம் சந்திப்போம். நன்றி.